வெல்கம் டு தி ஷோ. இப்போ நம்ம பார்க்க போகிற படம் விஜய் சேதுபதி நடித்து சு அருண்குமார் டைரக்ட் பண்ண சிந்துபாத். அலாவுதீன், சிந்துபாத் இந்த ரெண்டு கேரக்டரையும் மிக்ஸ் பண்ணி தான் இந்த சிந்துபாத்ன்ற கேரக்டரை கிரியேட் பண்ணியிருக்காங்க. அலாவுதீன் படத்தில் எப்படி அவர் கூட ஒரு திருட்டு குரங்கு இருக்குமோ அதே மாதிரி தான் இந்த படத்தில் விஜய் சேதுபதி கூட அவரோட பையனும் கூட வருவார். அந்த குரங்கு பல நேரத்தில் எப்படி சின்ன சின்ன ஹெல்ப் பண்ணுமோ, திருடி திருடி அவரை பெரிய பெரிய பிரச்சனையில் மாட்டி விடுமோ, அந்த கேரக்டரை இமிட்டேட் பண்ணி தான் இந்த கேரக்டரும் கிரியேட் பண்ணியிருக்காங்க. மற்றபடி அந்த பையனுக்குன்னு சொல்லிக்கிற அளவுக்கு இந்த படத்தில் அவருக்கு ஒன்றும் பெரிய கேரக்டர் இல்லை. முதல்ல அந்த கேரக்டர் எதுக்கு வருதுன்னு யாருக்குமே தெரியாது. நான் சொல்கிற இந்த காரணத்துக்காக தவிர்த்து மட்டும், அஞ்சலி மலேசியால ரப்பர் தோட்டத்துல கூலி வேலை செய்யறாங்க. லீவ்ல தன்னோட சொந்த ஊரான தென்காசிக்கு வராங்க. விஜய் சேதுபதிக்கு சரியா காது கேட்காது, அஞ்சலி நல்லா கத்தி பேசும், அதனால ஒருத்தருக்கு ஒருத்தர் லவ் ஆயிடுது. சம்பாரிச்சு சேர்த்த சம்பளம் எல்லாம் மலேசியால இருக்கு, அதை வாங்கிட்டு வரேன்னு போறவங்க அங்க ஒரு பெரிய ஃபிளஸ்ட்ரேட் பண்ற கொடூரமான கேங் கிட்ட மாட்டிக்கிறாங்க. அஞ்சலியை மலேசியா டு தாய்லாந்து, தாய்லாந்து டு கம்போடியான்ட்டு கடத்துறாங்க. மலேசியால நடக்கிற பிரச்சனையை அஞ்சலி போன் பண்ணி விஜய் சேதுபதிக்கும் சொல்லிடுறாங்க. ஹீரோ உடனே உணர்ச்சி வசப்பட்டு இங்கிருந்து தன்னுடைய குரங்கு குட்டியோட போய் ஏழு கடல் ஏழு மலை தாண்டி பல கொள்ளை கூட்டங்களை அடித்து நொறுக்கி எப்படி ராணியை மீட்டு வந்தாங்கன்றதுதான் இந்த சிந்துபாத் கதை. இந்த படத்தோட கதையை கேட்கும்போது நல்லாவே இருக்கும், நல்ல ஒரு கமர்ஷியல் கதை, ஒரு சூப்பரான ஆக்ஷன் படமா வரும்னு பல பேர் நினைச்சிட்டு இருப்பாங்க. ஆனா அந்த மாதிரியான விஷயங்கள் ஒரு சில சீன்ல மட்டும் தான் இந்த படத்துல ஒர்க் அவுட் ஆயிருக்கு. பல நேரங்கள்ல படம் சுமாராவும் மொக்கையாவும் தான் இருக்கு. குறிப்பா கிளைமேக்ஸ் லாஸ்ட் ஒரு ஹாஃப் அன் அவர் ரொம்ப போரு. படத்தை ரொம்ப சுமாரா ஸ்டார்ட் பண்ணி படு சுமாரா படத்தை முடிச்சிடறாங்க. நடுவில் மட்டும் கதை கொஞ்சம் நல்லா இருக்கு. படத்துடைய விஷுவல் எல்லாம் பாக்குறதுக்கு ரொம்ப வித்தியாசமா இருக்கு. நிறைய டாப் ஆங்கிள்ஸ்ல ஃபாரினை காட்டுறாங்க. கூடவே யுவன் சங்கர் ராஜோட பிஜிஎம் வேற. இந்த படம் ஒரு குவாலிட்டியான படம், காஸ்ட்லியான படம் அப்படின்னு காட்டுறதே இவங்க ரெண்டு பேர் தான். இந்த படத்துடைய ஸ்டன்ட்ஸ் எல்லாம் ரொம்ப மொக்கையா இருக்கும். ஃபைட் சீன்ஸ் எல்லாம் கொஞ்சம் விஜய் படம் மாதிரி தாறுமாறா எடுத்திருந்தாங்கன்னா இந்த படம் கிட்டத்தட்ட இப்ப தப்பிச்சுட்டு இருக்கும். பல சீன்ல சண்டை நோவோ பெருசா வர மாதிரி இருக்கும், ஆனா சப்புன்னு அந்த ஃபைட்டை முடிச்சிருவாங்க. காட்டுற ஆக்ஷன் சீக்வன்ஸும் ஒன்னும் பெருசா வேலைக்கு ஆகாது. இந்த படத்துடைய பிளஸ் என்னன்னா அன்பிரடிக்டபிள். என்ன இந்த படத்துடைய கதையை யூகிக்கவே முடியாதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் கதையை சொல்ல வரல, இந்த படத்துல வர சீன்ஸை சொல்ல வரேன். அது எப்படின்னா, அஞ்சலி மலேசியாவுக்கு போக இருக்கும்போது ஏர்போர்ட்லயே வச்சு விஜய் சேதுபதி அவங்களுக்கு தாலி கட்டி விட்டுருவாங்க. உடனே அங்க இருக்க பப்ளிக் ஒரு 10 பேர் கையை தட்டி சூப்பர் அப்பு அப்படின்னு சொல்லி அவங்களை வாழ்த்துவாங்க. இதெல்லாம் பாக்குறதுக்கு தியேட்டர்ல படு காமெடியா இருந்தது. ஆனா அந்த சீன் முடிகிறதுக்குள்ள அஞ்சலி விஜய் சேதுபதி காலில் விழுந்து சென்டிமெண்டா ஒரு 5 டைலாக் பேசிடுவாங்க. ஒரு காமெடியா ஆரம்பிச்ச சீன் சூப்பரா முடிச்சிருவாங்க. இதைத்தான் அன்பிரடிக்டபிள்னு சொன்னேன். சொல்ல போனா அந்த சீன் முடியும் போது அந்த சீன் நல்லாவே இருந்தது. அதே மாதிரி இந்த படத்துல வர மெயின் வில்லங்களை பத்தி ஒரு போலீஸ் பயங்கர பில்டப்போட அவங்களுக்கு ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுப்பாரு. இந்த படத்துல ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு வெறித்தனமான வில்லன்ற மாதிரி காட்டுவாங்க. ஆனா படம் முடியும் போது அந்த ரெண்டு வில்லனும் ஒரு டம்மி பீஸ் மாதிரி முடிச்சிருவாங்க. இதுதான் அன்பிரடிக்டபிள். ஒரு விஷயத்த சூப்பரா காட்டுற மாதிரி ஆரம்பிச்சு ரொம்ப மொக்கையா முடிக்கிறதும், மொக்கையா ஆரம்பிச்சு சூப்பரா முடிக்கிறதும் சு அருண்குமாரோடைய கைவந்த கலை போல இருக்கு. யுவன் சங்கர் ராஜோடைய 49th கம்பேக் தான் இந்த படமும், அடுத்த படமும் இவருக்கு கம்பேக் தான். பழைய இவனுடைய பிளஸ் என்னன்றத இவனே மறந்துட்டார் போல இருக்கு. அந்த யுவன் சங்கர் ராஜாவை இந்த இவனே தேடி கண்டுபிடிக்கணும், அப்பதான் உண்மையான கம்பேக். பிஜிஎம் எல்லாம் ஓகே தான், ஆனா பாட்டு தான் ஒண்ணும் வேலைக்கு ஆக மாட்டேந்து. யுவன் சங்கர் ராஜாக்கு விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி அது இந்த படமான்னு கேட்டீங்கன்னா இதுவும் இல்ல. எப்போ கம்பேக் ஆகிறாருன்னு பாப்போம். இந்த படத்தை நல்லா இல்லைன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க, அதே மாதிரி நல்லா இருக்கு சூப்பர்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. இந்த மாதிரியான கமர்ஷியல் படத்துக்கு நம்மளை நம்ப வைக்கிற மாதிரியான சீன்ஸ் இருக்கணும்னு அவசியம் இல்லை. படம் பார்க்கறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டா என்டர்டெய்னிங்காக இருந்தால் மட்டுமே போதும். ஆனால் இந்த படம் அந்த விஷயத்தில் நம்ம திருப்தி பண்ண மறந்து விட்டது. ஓவராலாக இந்த படமே ஒரு ஆவரேஜ் லுக்கை தான் கொடுக்குது. குறிப்பாக விஜய் சேதுபதியோட அந்த செவ்ட்டு கேரக்டர் எதுக்குன்னே தெரில. பல நேரத்தில் அவருக்கு காது கேட்குமா கேட்காதான்ற டவுட் ஆடியன்ஸ்க்கே இருக்கு. சில நேரத்தில் நல்லா காது கேட்குது, சில நேரத்தில் கேட்காத மாதிரி ஆன்னு கத்திக்கிட்டு இருக்காரு. லட்ச லட்சமாக பணத்தை திருடி அந்த காசுலாம் வெட்டியா செலவு பண்ணிட்டு கடைசியில் ஒரு குச்சைஸ் வாங்கி சாப்பிட்றாரு. இதெல்லாம் இந்த படத்தை எந்த அளவுக்கு காப்பாத்துது, இந்த படத்துக்கு எந்த அளவுக்கு அது இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டர் கூட்டுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படம் பூராவுமே இந்த மாதிரி நிறைய மொக்க சீன்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிருக்காங்க. அதே மாதிரி ஒரு உயரமான பில்டிங்ல இருந்து இன்னொரு பில்டிங் தாவர சீனை ஒரு 10 நிமிஷம் எடுத்து வச்சிருக்காங்க. அந்த சீன்லாம் ஆரம்பிக்கும் போது நல்லா இருக்கும், ஆனால் முடியும் போது சப்புன்னு முடிஞ்சிடும். டைரக்டர் சு அருண்குமார்க்கு இந்த மாதிரி வித்தியாசமான ஸ்பார்க் வரும்போது அதை நோட் பண்ணி வச்சு போல, ஆனால் அதை எக்ஸிக்யூட் பண்ணும்போது சொதப்பிடுறாரு. என்னமோ சொல்ல வராரு, அதை நல்லா ஆரம்பிக்கிறாரு, ஆனால் முடிக்கும்போது சரியா முடிக்க தெரியல. சமீபத்தில் வந்த விஜய் சேதுபதி படத்துல மிகவும் மட்டமான ஓபனிங் இந்த படத்துல தான் கிடைச்சிருக்கு. படம் பார்க்க வந்தது மொத்தமே ஒரு 30 பேர் தான். இந்த படம் இதுக்கு மேல லிஃப்ட் அப் ஆகி படம் தேறுன்னு சொல்ற அளவுக்கு ஒண்ணும் இல்ல. விஜய் சேதுபதியோட ஃபிளாப் லிஸ்ட்ல இந்த படமும் வந்து சேரும். இந்த படத்தோட கதையை சு அருண்குமார் எல்லா டாப் ஹீரோக்கும் சொல்லியிருக்காராம், அதுல விஜய் கிட்டையும் சொல்லியிருக்காராம். இதே படத்தை தான் விஜய் 12 வருஷத்துக்கு முடி குருவின்னு எடுத்து வச்சிருந்தாரு. அந்த குருவி கதையை பட்டி டிங்கரிங்லாம் பார்த்து பண்ண படம் தான் சிந்துபாத். ஆனா ஒன்னு, இந்த வாரம் ரிலீஸ் ஆன மற்ற படங்களை பார்க்கறதுக்கு தாராளமா இந்த படத்தை பார்க்கலாம். அனபெல் ஹோம்ஸ் கம் ஹவுஸ் ஓனர், அதுக்கு
தாராளமா சிந்துபாத்தை பார்க்கலாம். இது ஒரு வித்தியாசமான படம் தான். என்ன படம் முடிஞ்சு வீட்டுக்கு வரதுக்குள்ள இந்த படம் நம்மளுக்கு சுத்தமா மறந்து போயிடும். ஒரு படத்தை பார்த்துட்டு வந்தோம்ன்ற எண்ணம் நம்ம மூளையில பதியவே பதியாது. அந்த அளவுக்கு நம்மளை பாதிக்காத ரொம்ப சுமாரான படம் தான் சிந்துபாத். இந்த படத்துக்கு 100 மார்க் எவ்வளவு கொடுக்கலாம்? இந்த படத்தோட கதை, ஸ்கிரீன் பிளே, மேக்கிங்லாம் நார்மல் தமிழ் சினிமாவை மீறி வித்தியாசமா இருக்கிறதாலே இந்த படத்துக்கு தாராளமா 50 மார்க் கொடுக்கலாம். இந்த படத்துக்கு 200 ரூபாய் டிக்கெட் காசுக்கு 100 ரூபாய் கொடுக்கலாம். மிச்சம் 100 ரூபாய் லாஸ் தான். விஜய் சேதுபதிக்கு அடுத்த படமாச்சு கிளிக் ஆகட்டும். அடுத்த படத்தில் சந்திப்போம். நான் யார் தெரியுமா? யாருக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கு தெரியுமா? யாரு முன்னால நீ நிக்கிற தெரியுமா? பாம் பக்ரி. என்ன விடு, பாம்னா என்னன்னு தெரியுமா உனக்கு? சின்ன பாம், பொறிவுண்ட சைஸ்ல அப்படின்னு சுண்டி விட்ட ஒரு போலீஸ் ஸ்டேஷன் 4 PC ஸ்பாட் அவுட். தலைவரோட பார்வைக்கு என்ன அர்த்தம் தெரியுதா? முட்டை போட சொல்றாரு, மரியாதையா முட்டை போட்டு போ. முட்டை பெருசா இல்ல உன் மூச்சு பெருசான்னு நீயே தீர்மானம் பண்ணிக்க.